தமிழ்நாட்டின் ராமநாதபுரத்திலிருந்து தெலங்கானா மாநிலத்தின் செகேந்திராபாத் வரை செல்லக்கூடிய இந்த வாராந்திர சிறப்பு ரயில் சேவையில சில மாற்றங்களை செஞ்சிருக்கிறாங்க. இதனால் வரை 18 ஸ்லீப்பர் பெட்டிகளை கொண்டு இயங்கி வந்த இந்த ரயில் இனி புதிய பெட்டி முறையில் இயங்க இருக்கிறது. இன்றைய தினம் ஜூலை 5 ராமநாதபுரத்திலிருந்து செகேந்திராபாத் செல்லக்கூடிய ரயிலின் வீடியோ தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இதனால் வரை ஓடிய சிறப்பு ரயில் சேவை 1 AC பெட்டி மற்றும் 18 ஸ்லீப்பர் பெட்டிகளை கொண்டு இயங்கி வந்தது. தற்போது புதிய முறையில இயங்க துவங்கி இருக்கின்றது. 1 AC 2 டயர், அதே போலவே 2 AC 2 டயர், 6 AC 3 டயர், 8 ஸ்லீப்பர், 4 அன்ரிசர்வ்ட் மற்றும் 2 SLRD சேர்த்து மொத்தமாக 23 பெட்டிகளை கொண்டு இயங்க துவங்கி இருக்கின்றது. தென் மத்திய ரயில்வேயின் செகேந்திராபாத் கோட்டத்தின் சார்பாக இந்த சிறப்பு ரயிலானது தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் வரை இயக்கப்பட்டு வருகிறது. பாம்பன் பாலம் மூடியிருக்க காரணத்தினாலதான் இந்த ரயில் ராமநாதபுரம் வரை இயக்கப்படுகிறது, இல்லை என்றால் ராமேஸ்வரம் வரை இயக்கப்படும். முன்னதாக இந்த ரயிலில் 18 ஸ்லீப்பர் பெட்டிகள், 2 அன்ரிசர்வ் மட்டுமே இருந்தது. தற்போது அது 8 ஸ்லீப்பர் பெட்டிகளாக மாறி 4 அன்ரிசர்வ் பெட்டிகளாக மாறி இருக்கின்றது. இதனால முன்பதிவு இல்லாமல் செல்லக்கூடிய பயணிகளுக்கு ஒரு பயனாக இது இருக்கும். ஏனென்றால் முன்னதாக 2 SLRD 2 UR மட்டுமே இருந்தது, தற்போது 4 UR 2 SLRD சேர்த்திருக்கிறாங்க. சென்னையிலிருந்து ராமநாதபுரத்துக்கு வியாழன்கிழமைகள்ல ஒரு பகல் நேர ரயிலாகவும், மறுமார்க்கத்தில் வெள்ளிக்கிழமைகள்ல ராமநாதபுரத்துல சென்னைக்கு ஒரு பகல் நேர ரயிலாகவும் இந்த சிறப்பு ரயில் செயல்பட்டு வருகிறது. இந்த சிறப்பு ரயில் சேவை செகேந்திராபாத்திலிருந்து ஒவ்வொரு புதன்கிழமைகளிலும் 9:10 புறப்பட்டு ராமநாதபுரத்திற்கு மறுநாள் வியாழன்கிழமை 11:45 சென்று சேர்கிறது. மறுமார்க்கத்தில் வெள்ளிக்கிழமைகளில் ராமநாதபுரத்திலிருந்து காலை 9:50 புறப்படும் ரயில் மறுநாள் சனிக்கிழமை மதியம் 12:50 செகேந்திராபாத் சென்று சேர்கிறது. ஆந்திரா தெலங்கானா மாநிலங்களிலிருந்து நாகூர், வேளாங்கண்ணி, ராமேஸ்வரம் போன்ற பகுதிக்கு செல்லக்கூடிய பல்வேறு பயணிகளுக்கு இந்த ரயில் மிகவும் பயனளிக்கின்றது. செகேந்திராபாத்திலிருந்து குண்டூர், தெனாலி, கூடூர், சென்னை எக்மூர், விழுப்புரம், திருப்பாதிரிப்புலியூர், மயிலாடுதுறை, திருவாரூர், பட்டுக்கோட்டை, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை வழியாக தான் ராமநாதபுரம் வரைக்கும் இந்த ட்ரெயின் ஆபரேட் ஆயிட்டு இருக்குது. சுமார் 16 பிறகு கிழக்கு டெல்டா பகுதிகளான திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, பட்டுக்கோட்டை, அறந்தாங்கி போன்ற வழித்தடங்களை சென்னை எழும்பூருடன் இணைத்த ஒரு முதல் ரயில் என்றால் இந்த சிறப்பு ரயில் தான். தற்போது புதிய பெட்டி முறையில் இன்று முதல் இயங்க துவங்கி இருக்கின்றது. அதிக அளவில் பயணிகள் இறங்கக்கூடிய ரயில் நிலையம் வரிசையில் முதல் ரயில் நிலையமாக சென்னை எழும்பூர் இருக்கின்றது. இரண்டாவதாக அதிக பயணிகள் இறங்கக்கூடிய ரயில் நிலையமாக திருவாரூர் சந்திப்பு இருக்கின்றது. மூன்றாவதாக அதிக பயணிகள் இறங்கக்கூடிய ரயில் நிலையமாக ராமநாதபுரம் இருக்கின்றது. இவ்வாறுதான் முதல் 3 ரயில் நிலையங்களில் பயணிகள் இந்த ரயிலை பயன்படுத்திட்டு வராங்க.